வணக்கம். பள்ளி மாணவர்களுக்காகவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம சேனலில் சமச்சீர் கணக்கு பாடங்கள் போட போகிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி பற்றி பார்க்க போகிறோம். கூட்டு வட்டி பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா போன வீடியோவில் நம்ம தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துருந்தோம். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த கணக்குகளை சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். கடைசியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சில ஹோம் ஒர்க் தர்றேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல கூட்டு வட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கூட்டு வட்டினா கூடும் வட்டி. எதோட கூடும் வட்டி? அசலோட கூடும் வட்டி. இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட காம்பவுண்ட் ஆகும். கூட்டு வட்டி கணக்குகளில் பார்த்திங்கன்னா வட்டி கணக்கிடப்படும் காலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது காம்பவுண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்டிங் பீரியட் ஆனுவலி, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடப்படும், இல்லைன்னா ஹாஃப் இயர்லி, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடப்படும், இல்லைனா 3 மாதத்துக்கு வட்டி கணக்கிடப்படும், அதுக்கு பேர் காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டி கணக்கிடப்படும் காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுக்காலம். மாற்றுக்காலத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கணக்கிடப்படுற கால கணக்குகளில் மாற்றுக்காலங்கள் ஒன்றோ இல்லை அதுக்கு மேற்பட்டோ இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வட்டி நம்ம 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கூட வட்டி கணக்கிடப்படுது, அதனால் அதில் எத்தனை மாற்றுக்காலங்கள் இருக்கும்? 2 மாற்றுக்காலங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கூட தான் நான் வட்டி கண்டுபிடிக்கிறேன். இது 0, 1, 2 வச்சுப்போம். இதோட அசல் 100 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த முதல் பீரியடில் கண்டுபிடிச்ச வட்டித்தொகை 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவே தனி வட்டி கணக்காக இருந்தால் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துலையும் 100 ரூபா தான் அசல் இருக்கும், இங்கேயும் அசல் 100 ரூபா தான் இருக்கும், இப்படியே போகுது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் கூட்டு வட்டியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே 100 ரூபா இருக்கும், ஆனால் இங்கே இந்த வட்டித்தொகை சேர்ந்துடும். அதாவது 100 + 10 110 தான் புதிய அசல் தொகையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அசல் தொகையில் தான் வட்டி கணக்கிடப்படும், அதனால் இந்த வட்டித்தொகையோட இந்த வட்டித்தொகை பணம் கூட இருக்கும். தனி வட்டித்தொகையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 10 ரூபா தான் இருக்கும். எத்தனை பீரியடாக இருந்தாலும் இந்த வட்டித்தொகை மாறாது, ஏன்னா அசல் ஒரே அசலாக தான் இருக்கும். அதுவே கூட்டு வட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு மாற்று காலத்துலேயும் வட்டித்தொகை மாறிக்கிட்டே இருக்கும், போக போக கூடிக்கிட்டே தான் போகும். முதல் கன்வர்ஷன் பீரியட், அதாவது முதல் மாற்று காலத்தில் பார்த்திங்கன்னா வட்டித்தொகை கூட்டு வட்டியிலையும் தனி வட்டியிலையும் ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பீரியடில் சேமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் அந்த இலஸ்ட்ரேஷன், அதாவது விளக்க கணக்கு. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கீடு முறையில் ₹20,000 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காணுதல் மற்றும் அதனை தனி வட்டியுடன் ஒப்பிடுதல். டு ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000 ஃபார் 4 இயர்ஸ் அட் 10% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி அண்ட் கம்பேர் இட் வித் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்டைன் ஃபார் சேம். இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம கொடுக்குற கணக்குகளில் வட்டி கணக்கிடப்படும் காலங்களை சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க, இங்கே காம்பவுண்டட் ஆனுவலி. இதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்க கணக்குகள் உள்ளத டேர்ம்ஸாக மாற்றிப்போம். அசல் எவ்வளோ? 20,000. பி என் என்ன? 4. வட்டி வீதம் என்ன? 10. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும், காம்பவுண்டட் ஆனுவலி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க. இப்போ தனி வட்டியில் முதல்ல என்ன விடை வருது அப்படின்னு பார்ப்போம். தனி வட்டியில் என்ன ஃபார்முலா? PNR/100. இதுதான் ஃபார்முலா. பி 20,000, என் 4, ஆர் 10/100. இதை அடிங்க, இதை அடிங்க.
இப்போ தனி வட்டி தொகை இந்த கணக்குக்கு 8000 ரூபா. இப்போ கூட்டு வட்டியில் என்ன விடை வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கூட்டு வட்டி தொகை கண்டுபிடிக்க போகிறோம். பி 20000, என் 4, ஆர் 10. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வட்டி கணக்கிடுறாங்க, அதனால் எத்தனை மாற்று காலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாற்று காலம் இருக்கும். இது ஒன்று, இது ரெண்டு, இங்கே ஒன்று, மூணு, 4 மாற்று காலம் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், முதல் மாற்று காலத்தோட தனி வட்டி தொகையும் கூட்டு வட்டி தொகையும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாற்று காலத்துக்கும் நம்ம தனி வட்டியோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கரெக்டாக. அதனால் இப்போ முதல்ல முதல் மாற்று காலத்துக்கான கூட்டு வட்டி தொகை கண்டுபிடிக்க போகிறேன். அதே ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100 வச்சுப்பேன், ஆனால் என் ஈக்குவல் டு 1 வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது முதல் மாற்று காலம், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி தொகை கண்டுபிடிக்கணும். அதனால் பிஎன்ஏ 20000, என்ன 1, ஆர் என்ன 10, டிவைடட் பை 100. இதையும் அடிங்க, இதையும் அடிங்க. இப்போ முதல் மாற்று காலத்திற்கான வட்டித்தொகை 2000, கரெக்டாக. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த ரெண்டாவது மாற்று காலத்தோட அசல் இந்த வட்டித்தொகை சேர்த்துக்கும் அப்படின்னு. ஏற்கனவே 20000 இருந்துச்சு, இப்போ இந்த 2000த்தை சேருங்க. ரெண்டாவது மாற்று காலத்திற்கான அசல் தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 22000, புரிஞ்சிச்சா? இப்போ இதே ஃபார்முலா தான் ரெண்டாவது மாற்று காலத்திற்கு, ஆனால் பிங்கிறது பார்த்திங்கன்னா 22000 யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதே ஃபார்முலா ரெண்டாவது வருஷத்துக்கு, செகண்ட் இயர், ஓகேவா? அதே பிஎன்ஆர் பை 100, பி என்ன 22000. ஏன்னா முதல் வருஷ முதல் மாற்று காலத்தோட வட்டி ரெண்டாவது மாற்று காலத்தோட அசலோட சேர்ந்துருச்சு. வருஷம் 1 தான், வட்டித்தொகை 10. இதையும் அடிங்க, இதையும் அடிங்க. இப்போ ரெண்டாவது மாற்று காலத்திற்கு வட்டித்தொகை 2200, புரிஞ்சிச்சா? இப்போ மூன்றாவது மாற்று காலத்திற்கான அசல் என்ன வரும், இந்த 22000 ப்ளஸ் 2200 சேர்க்கணும். அதனால் மூன்றாவது மாற்று காலத்திற்கான அசல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22000 ப்ளஸ் 2200, 24200 தான் பி இந்த இடத்துல வச்சுக்கணும். இப்போ மூணாவது வருஷத்துக்கு வட்டித்தொகை எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். பி என்ன 24200, அதே ஃபார்முலா தான், 24200 பெருக்கல் என் 1 வச்சுக்கணும், வட்டித்தொகை 10, கீழே 100. இதையும் அடிங்க, இதையும் அடிங்க. இப்போ மூணாவது மாற்று காலத்திற்கு, அதாவது மூணாவது வருஷத்துக்கு வட்டித்தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2420 ரூபாய். அதை இந்த பியோட சேர்த்துக்குங்க, அதுதான் நாலாவது மாற்று காலத்துக்கான அசல் அமௌண்ட்டாக வரும், 2420. இப்போ புது வட்டித்தொகை 26620. இதுதான் நாலாவது மாற்று காலத்திற்கான அசல். இப்போ நாலாவது வருஷம் கண்டுபிடிப்போம். அதே ஃபார்முலா 26620 பெருக்கல் 1, ஏன்னா ஒரு வருஷம்தான் அது, 10/6, ஓகேவா? இப்போ நாலாவது வருஷத்துக்கான வட்டித்தொகை பார்த்திங்கன்னா 2662. இப்போ இதை இந்த அமௌண்ட்டோட சேர்த்துக்குங்க, அதுதான் நம்மளுக்கு 4 முடிகிறப்ப கிடைக்கிற மொத்த தொகை. மொத்த தொகை அதாவது டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 26620 ப்ளஸ் 2662. இதை கூட்டினிங்கன்னா என்ன விடை வரும், 29282 வரும். இப்போ நம்ம இனிஷியலாக இருந்த அசல் என்ன, 20000, அதை கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்த கூட்டு வட்டித்தொகை கிடைக்கும், 9282 ரூபாய், ஓகேவா? நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியில் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தோம், ஏ 8000 வரும்னு பார்த்தோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கூட்டு வட்டியில் நம்மளுக்கு தொகை அதிகமாக வரும் அப்படின்னு, அதே மாதிரி தான் வந்திருக்கு. இங்கே கூட்டு வட்டியில் நம்மளுக்கு வட்டித்தொகை 9282 ரூபா கிடச்சிருக்கு, ஆனால் தனி வட்டியில் 8000 தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாற்று காலத்துலேயும் அசல் மாறுது. முதல் மாற்று காலத்தில் 20000 இருந்தது, ரெண்டாவது மாற்று காலத்தில் 22000, மூணாவது மாற்று காலத்தில் 24200, நாலாவது மாற்று காலத்தில் 26620 மாறிடுச்சு.
அதுவே தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பி 4 வருஷத்தில் மாறவே மாறாது. அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிற வட்டித்தொகை கூட்டு வட்டியில் அதிகமாக இருக்குது. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு விளக்க கணக்கு பார்ப்போம். இந்த விளக்க கணக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியும் மொத்த தொகையும் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது அமௌண்ட் அண்ட் காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ப்ராப்ளம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்படும் முறையில் அசல் ரூபாய் 1000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொகை மற்றும் கூட்டு வட்டியை காணுதல். டு கால்குலேட் த அமௌண்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹1000 ஃபார் 3 இயர்ஸ் அட் 10% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி. இதில் வட்டித்தொகை கணக்கிடப்படும் காலம் என்ன? ஆண்டுக்கு ஒரு முறை, காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க கணக்கை டேர்ம்ஸாக எழுதிப்போம். பி அசல் என்ன? 1000. ஆர் என்ன? 10. என் என்ன? 3. காம்பவுண்டிங் என்ன ஆகுது? வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க, காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ வழக்கம் போல் அந்த கோடை போட்டுப்போம். இது 0, இது 1, இது 2, இது 3. 3 வருஷம் கரெக்டாக. இப்போ இங்கே 1000 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ முதல் மாற்று காலத்திற்கு வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நார்மல் ஃபார்முலா தான், PNR/100. பி என்ன? 1000. என் என்ன? 1. ஏன்னா முதல் மாற்று காலத்திற்கான வட்டி தொகை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 100, இங்கே அடிங்க, இது அடிங்க. இப்போ பி அதாவது வட்டித்தொகை பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது மாற்று காலத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த 1000 நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க 100 ரூபா வட்டி சேர்ந்து 1100 அப்படின்னு ஆகும். இந்த 1100 ஒரே இக்குவேஷனாக எழுத முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இது 1100 என்ன இருக்குது? பி ப்ளஸ் PR/100. ஏன்னா எண்ணு 1, அதனால் நான் அதை எடுக்கலை. இதுதான் அந்த வேல்யூ. கரெக்டாக பிக்கு 1000, PR/100 100 கொடுக்கும். இப்போ பிஏ நான் வெளில எடுக்கிறேன், R/100. இதுதான் ரெண்டாவது மாற்று காலத்திற்கான ரெண்டாவது கன்வர்ஷன் பீரியடுக்குள்ள அசல். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1+R/100. அதாவது பின்னு இருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் பி இன்ட்டு 1+R/100 வருது. அதனால் எவ்வளோ அசல் இருக்கோ அது பார்த்திங்கன்னா இந்த 1+R/100 மல்டிப்ளை ஆகுது. இப்போ ரெண்டாவது மாற்று காலத்திற்கு என்ன வட்டித்தொகைன்னு பார்த்திங்கன்னா 1100 1 10/100. இதையும் அடிங்க, இதையும் அடிங்க. ரெண்டாவது மாற்று காலத்திற்கு 110. இப்போ இந்த 1100 திருப்பி 110 சேரும், 1210. மூணாவது மாற்று காலத்திற்கான அசல். இதை எப்படி எழுதலாம்? ஏற்கனவே முதல் மாற்று காலம் முடிகிறப்ப இதுதான் நம்மளோட அசலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மாற்று காலத்திற்கான இப்படி வரும். இதே மாதிரி மூணாவது மாற்று காலத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1210 அசலாக வரும். 1 வருஷம் 10/100. இதே அடிங்க, இதே அடிங்க. மூன்றாவது மாற்று காலத்திற்கான வட்டித்தொகை 121 ரூபா. அதை இதே சேர்த்திங்கன்னா 1331 தான் அமௌண்ட் ஏ அப்படின்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றிங்கன்னா பி 1/R/100 1+R/100 ரெண்டாவது வருஷத்துக்கு, மூணாவது வருஷத்துக்கு ஒரு 1/R+100 சேரும். ஓகேவா? இதை எப்படி இதெல்லாம்? பி இன்ட்டு 1/R/3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த 3 என்ன சொல்லலாம்? பி இன்ட்டு 1/R/100/3. இந்த 3 எப்படி இதெல்லாம்? என் அப்படின்னு எழுதலாமா? இப்போ ப்ராப்ளத்துக்கு வருவோம். நம்ம கிடைச்ச அமௌண்ட் மொத்த தொகை 1331, அதை அசல் தொகையோடு கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 1331-1000 வேல்யூ 331 ரூபா தான் நம்மளுக்கு கிடைச்ச கூட்டு வட்டி தொகை, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம கூட்டு வட்டி தொகையில் தேவைப்படுற ஃபார்முலாக்களை பார்ப்போம். அதில் முதல்ல டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தொகை, அதாவது அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிங்கிறது பிரின்சிபல் அதாவது அசல், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் ஆண்டு வட்டி வீதம், எப்போதுமே இந்த வருஷ வட்டி வீதமாக தான் கொடுப்பாங்க. என் ஆண்டுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா, கூட்டு வட்டி தொகை என்ன வேணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி, அதாவது ஏங்கிறது அமௌண்ட்டு பிங்கிறது அசல், ஏ மைனஸ் பி போட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டு வட்டித்தொகை கிடச்சிரும். இப்போ நம்ம வட்டி கணக்கிடப்படும் காலம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதாவது காம்பவுண்டிங் பீரியட் ஆனுவலி ஆ இருந்துச்சு. அதனால் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இதே அரையாண்டுக்கு ஒரு தடவை அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை 200 பவர் 2 என். ஓகேவா, இதே காலாண்டுக்கு ஒரு முறை அதாவது காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை 400 பவர் 4 என். இது ஃபார்முலா. இப்போ பார்த்திங்கன்னா வட்டி கணக்கிடப்படும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தொகை அதுவும் மாறுது. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா, இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறையும் சொன்னாங்க அப்படின்னா வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது, 2 அரையாண்டு இருக்குது. அதனால் இந்த 100 இருக்கு இல்லையா, அதை 2 பெருக்குங்க 200. அதே மாதிரி இந்த என்ன 2 பெருக்குங்க 2 என் வந்துடும். இந்த ஃபார்முலா வந்துடுச்சு. இதுவே காலாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்டட் குவார்ட்டர்லினா ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது, 4 காலாண்டு இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாவில் 4 பெருக்குங்க இந்த 100, 400. அதே மாதிரி இந்த என்ன 4 பெருக்குங்க 4 என். இதுதான் இந்த 3 ஃபார்முலாக்குள்ள வித்தியாசம், மற்ற எதுவுமே மாறாது. இப்போ இன்னொரு ஃபார்முலா பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கான வட்டி வீதம் மாறுதுச்சு அப்படின்னா, அதாவது முதல் வருஷத்தில் ஏ, 2வது வருஷத்துக்கு பி, 3வது வருஷத்துக்கு சி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி வீதம் மாறுனுச்சு அப்படின்னா கூட்டு வட்டித்தொகை ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்க அசல் தொகை இருக்கு இல்லையா, முதல் மாற்று காலத்தில் என்னாகும், 1 ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு பெருக்கப்படும். அப்படி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இதில் ஆறு என்ன, ஃபஸ்ட் வருஷத்துக்கு ஏ, அதனால் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ பை ஹண்ட்ரட் தான் முதல் வருஷம் முடிகிறப்போ உள்ள அசல் தொகை, கரெக்டாக. இப்போ 2வது வருஷத்தோட வட்டித்தொகை என்ன, வட்டி வீதம் என்ன, பி. அதனால் இந்த அசல் தொகையை வச்சு 1 ப்ளஸ் பி பை ஹண்ட்ரடில் பெருக்கப்படணும், கரெக்டாக. அதே மாதிரி 3வது வருஷத்துக்கு 1 ப்ளஸ் சி பை ஹண்ட்ரட். இதுதான் அந்த ஃபார்முலா, புரிஞ்சிச்சா? இந்த ஃபார்முலா நம்ம ஏன் யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி வீதம் மாறுது, அதனால் இப்படி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம், காம்பவுண்டட் ஆனுவலி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, காம்பவுண்டட் ஆனுவலி. ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுனுச்சுன்னா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொரு ஃபார்முலா பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா வருஷம் பின்னத்தில் இருக்குது, அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஏ பி பை சி அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், இதுலேயும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கண்டுபிடிக்கப்படுது, காம்பவுண்டட் ஆனுவலி. அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பை சி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5% பர் ஆனம், என் ஈக்குவல் டு 2, 2 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது, காம்பவுண்டில் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ ஏக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம், காம்பவுண்டட் ஆனுவலி. அதனால் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என். ஓகேவா, இப்போ இந்த ப்ராப்ளமில் பி என்ன 4000, ஆர் என்ன 5%, என் என்ன 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பி 4000 பெருக்கல் 1 ப்ளஸ் 5 பை ஹண்ட்ரட் பவர் 2. இப்போ இதை எப்படி எழுதலாம், 4000 பெருக்கல் 105 பை 100 அப்படி எழுதலாம். ஏன்னா இந்த 100 மேலே எடுத்தோம் அப்படின்னா 105 பை 100 அப்படின்னு ஆகும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 21 பை 20 ஆகும், 5 அடிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 4000 பெருக்கள் 21 பை 20 இன்ட்டு 21 பை 20 எழுதலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதை தனித்தனியாக எழுதலாம். இந்த 0 அடிங்க, இந்த 0 அடிங்க, இந்த 0 அடிங்க, இந்த 0 அடிங்க, இதை அடிங்க 20, இதை அடிங்க 10,
என்ன விடை வரும்னு பார்த்தீங்கன்னா 4410 தான் ஏக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிஐ ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி. ஏ என்ன வந்திருக்கு, 4410, அசல் என்ன 4000. அப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன, 410. கரெக்டாக? இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் பி 5000, ஆர் 4%, என் 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷம். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி, அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்போ நம்ம ஏ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும், பி இன்ட்டு 1+R/200n. கரெக்டாக? பி என்ன, 5000, ஆர் என்ன, 4/200, 2 × 1.5 எழுதிக்கலாமா? அதனால் 5000 × இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 200 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 204/200 அப்படின்னு ஆகும். இங்கே பவர் 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, 4 வகுக்கலாம். இதை எப்படி எழுதலாம், 5000 × 51/50 × 51/50 × 51/50. ஏன்னா இங்கே பவர் 3 அப்படின் இருக்கு, அதனால் 3 தடவை இதை எழுதிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 2 0 இதை அடிச்சிடலாம், இதுக்கு இதை அடிச்சிடலாம், இதுக்கு இதை அடிச்சிடலாம். இப்போ இதை பெருக்கி போட்டிங்கன்னா என்ன விடை வரும், 5306.04. நாங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸாம்லேயும் கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் மொத்த தொகை, 5306.04. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி. ஏ என்ன, 5306.04. பி என்ன, 5000. அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்ன, 306.04. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா n=2, 3/4 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பின்னம், அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணுடைய ஃபார்முலா என்ன, a=P×1+R/100^A (1+B/C/R/100). இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ ஏங்கிறது என்ன வந்துடும், 2 அப்படின்னு வந்துடும். பி என்ன, 3/4. கரெக்டாக? இங்கே ஏ இருக்குது. இந்த 2.5 வருஷத்தை 2 ஆண்டுகள் மற்றும் 3/4 ஆண்டுகள் அப்படின்னு பிரிக்கலாம். அதனால் a 2 b 3/4. இப்போ பி என்ன வேல்யூ வந்துச்சு, 10000. ஆர் என்ன, 8 × 100^2. இங்கே 1+3/4 × 8/100. 10000 × 108/100 வந்துடும் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 24 = 6 × 7/100 வரும். 10000, இதை சிம்பிளை பண்ணுவோமா, 27/25 ஸ்கொயர். இங்கே 107/100 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை சால்வ் பண்ணால் என்ன விடை வரும் அப்படின்னு பாருங்கள். ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சு, இங்கே 6 தான் வரும், 106. ஓகேவா? 3 × 8 = 24, 24/4 = 6. அதனால் 6 தான் இங்கே வரும். இப்போ அதை சிம்பிளை பண்ணுவோம். 10000 × 27/25 × 27/25 எழுதலாம். இதை 2 வகுத்தா 53/50 எழுதலாம். இப்போ இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12363.84. நம்ம பி என்ன வேல்யூ, 10000. அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா a-p, a 12363.84,
பி 10,000. அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன? 2,003,683.84. இதுதான் விடை. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, முதல் வருஷத்துக்கு ஒரு வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+A/100 பெருக்கள் 1+B/100. ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேறு வேறு வட்டி. இப்போ பி என்ன? 30,000. ஆர் என்ன? அதாவது ஏன்னு எழுதிப்போம், 7. பி என்ன? 8. ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? 30,000 பெருக்கள் 1+7/100 இன்ட்டு 1+8/100. 30,000 இன்ட்டு 107/100. ஏன்னா இதை மேலே எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இங்கே 108/100. இதை அடிச்சிருங்க, இதை அடிங்க, இதை அடிங்க, இதை அடிங்க, இது இது. ஓகேவா? இப்போ பெருக்குனா என்ன விடை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34,668. நம்முடைய சொன்ன மாதிரி கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கஷ்டமான ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ ஏ 34,668 வந்துடுச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஏ மைனஸ் பி. 34,668-30,000. அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன? 4,668 தான் விடை. புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். நீங்களே வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க இமெயில் அடிக்கி, கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூட்டு வட்டி சூத்திரம், அதாவது காம்பவுண்ட்ரஸ் ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க இமெயில் அடிக்கி, மறக்காமல் மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.